ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமாவில் இப்போ ரிலீஸ் ஆன வரைக்கும் நான் எல்லா எபிசோடுமே அப்லோட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு தான் ரிலீஸே பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்த நான் ஏன் ஃபர்ஸ்டே சொல்கிறேன்னா, நிறைய பேர் அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அதனால தான் நான் இதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், நம்ம ஹீரோயினை ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவளே அந்த பர்ஃப்யூம்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து இவ தவறுதலாக கீழே விழும்போது ரிங்கில் சேர்த்து வச்சிருந்த நம்ம ஹீரோட ஹார்மோன்ஸ் எல்லாமே அங்கே கொட்டியிருந்த ஒரு பர்ஃப்யூமில் கலந்து பயங்கரமான ஒரு ஸ்மெல்ல தருது. இதை ஸ்மெல் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் ரொமான்டிக் மூடுக்கு போயிடுவான். ஸோ இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த எபிசோட்ல பாத்துக்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல பயங்கரமான ரொமான்டிக் மூட்ல இருந்த நம்ம ஹீரோ அவனையே அறியாம நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தள்ளி விடும்போது தான் அவனே அவனோட கான்சியஸ்க்கு வரான். நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இப்போ இவர் எனக்கு கிஸ் பண்ணாரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றதுனே தெரியாம அப்படியே சமாளிப்பான். அன்னைக்கு நைட்டு சிக்கன் சாப்பிடும்போது நீ என்ன கிஸ் பண்ண, பதிலுக்கு நானும் கிஸ் பண்ணணும், அதனால தான் இப்ப பண்ணேன். அது மட்டும் இல்லாம இப்போ நீ கீழே கொட்டி விட்ட பர்ஃப்யூம் அந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது, அதனால நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ணிரு, சீக்கிரமா அந்த பர்ஃப்யூமை உருவாக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போயிருவான். இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை ரொம்பவே டயர்டா அவளோட வீட்டுக்கு வந்து படுத்துருவா. அப்போ இவளோட அசிஸ்டன்ட் வந்து டிராமா பாத்துட்டு இருப்பான், அதுலயும் கிஸ் சீனை மட்டும் மெயினா பாப்பா. இப்போ நீ எதுக்காக இந்த சீன் எல்லாம் பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஒன்னும் இல்ல, நேற்று நைட்டு லீவ் வந்து எனக்கு கிஸ் பண்ண வந்தான். இந்த பூமியை சேர்ந்தவங்களாம் எதுக்காக அதை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் இதை பாத்துட்டு இருக்கேன். சோ இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, யாராவது ஒருத்தங்க கிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்காக அவங்க நிறைய நாள் பிளான் போடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பாப்பா. ஒருவேளை ஃபேங்கோ எனக்கு கிஸ் பண்றதுக்காக பல நாள் வெயிட் பண்ணியிருந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி இப்ப கட் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஹீரோ காட்டுவாங்க. இவன் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட மறுபடியும் அந்த கிஸ் மேட்டரை பத்தி சொல்லி, இது எல்லாமே என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா சொல்லிட்டு இருப்பான். நான் அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் பத்தி சொன்னேன்ல, அவனு கூட ஒரு பொண்ணு கிஸ் பண்ணிருப்பான்னு சொன்னேன், இப்ப அவனுக்கும் அந்த பொண்ணை கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, சோ அதனால அவன் கிஸ் பண்ணவும் செஞ்சிட்டான். எதனால அப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சார் ஹியூமன்ஸ்னா எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் ஒன்னு இருக்கு, அதை வெளிப்படுத்துறதுக்கும் நிறைய வழிகள் இருக்கு, அதுல ஒரு வழிதான் இந்த மாதிரி கிஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றதுல இவன் ஏதோ பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி நம்ம ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அந்த பர்ஃப்யூமை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இப்படி இவ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி, இவளால அந்த பர்ஃப்யூமை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த பர்ஃப்யூமுக்கு ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் தேவை, அதுதான் நம்ம ஹீரோட ஹார்மோன். சோ இவ இந்த பர்ஃப்யூமை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னா அதுக்கு நம்ம ஹீரோட ஹார்மோன்ஸும் தேவை. ஆனா இந்த விஷயம் இவளுக்கு தெரியல. நம்ம ஹீரோட ஹார்மோன் ஸ்மெல் இருக்குல்ல, அது இங்க இருக்க எந்த இன்கிரீடியன்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாட்டில்ஸ்ல வைக்கப்பட்டிருந்த எல்லா இன்கிரீடியன்ட்டையும் இவ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். கடைசியில இவன் நினைச்ச மாதிரி ஒரு ஸ்மெல் வருது, அது நம்ம ஹீரோ கிட்ட இருந்துதான். ஆனா இவ கண்ணை மூடிட்டு ஸ்மெல் பண்ணதுனால முன்னாடி இருக்கிறது நம்ம ஹீரோன்னு தெரியல. இதே ஸ்மெல் தான், இதை மட்டும் நான் அந்த பர்ஃப்யூம்ல கலந்துட்டேன்னா அந்த பர்ஃப்யூம் கரெக்டா வந்துடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போய் ஸ்மெல் பண்ணிட்டு இருப்பான். இந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் அப்படி ஃபீல் ஆவான். சோ அவனோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வெளியே வந்து அவளோட ரிங்ல சேரும். அதுக்கப்புறம் தான் இவ இது என்ன இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு பாப்பா, என்ன மூஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ துணியை எடுத்துட்டு பார்க்கும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இவன் நல்லா யோசிச்சு பாப்பா, இந்த பர்ஃப்யூம்ல சேர்க்க வேண்டிய ஒரு இன்கிரீடியன்டோட ஸ்மெல் இவரோட உடம்புல இருந்து எப்படி வருது அப்படின்ற மாதிரி இவ யோசிக்கும் போது தான் தெரியுது, நேத்து நான் கீழே விழும்போது என்னோட ரிங்ல நான் சேர்த்து வச்சிருந்த இவரோட ஹார்மோன்ஸ் எல்லாமே அந்த பர்ஃப்யூம்ல கலந்துருக்கு. சோ அதனால தான் அந்த பர்ஃப்யூமுக்கு ஒரு பயங்கரமான எஃபெக்ட் கிடைச்சிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த பர்ஃப்யூமை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னா அதுக்கு இவரோட ஹார்மோனும் தேவை, அதாவது ஹார்மோன்ஸோட ஸ்மெல் தேவை. தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் இன்கம்ப்ளீட்டா இருக்க அந்த பர்ஃப்யூமை நம்ம ஹீரோவோட கையில தடவிட்டு, இப்போ இதை ஸ்மெல் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, நேற்று நம்ம ஹீரோவுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்மெல் வந்திருக்குமோ அதே ஸ்மெல் இப்பயும் வருது. சோ அதனால இந்த பர்ஃப்யூமோட கம்ப்ளீட்டான ஸ்மெல் வேணும்னா அதுக்கு நம்ம ஹீரோட ஹார்மோன் ஸ்மெல்லும் வேணும். இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு நெட்ல எல்லாம் போய் சர்ச் பண்ணி படிக்கிறான். சோ கடைசியில இவனும் தெரிஞ்சுக்கிறான், இந்த பர்ஃப்யூமை ரெடி பண்ணணும்னா அதுக்கு என்னோட ஹார்மோன்ஸும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி அவனோட பிஏ கிட்டயும் சொல்லுவான், இந்த மாதிரி நம்ம புதுசா ஒரு பர்ஃப்யூம் ரெடி பண்ண போறோம், அதுவும் ஹார்மோன்ஸை வச்சு அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு அவனும் பயங்கர எக்ஸைட்டட் ஆவான், போடு ஹார்மோன்ஸை வச்சு நம்ம பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்து நம்ம ஹீரோயின் வரும்போது அவளுக்கும் இந்த விஷயத்த சொல்றாங்க, அவ இதை கேட்டு இன்னும் பயங்கர ஹாப்பி ஆகுறா, ஏன்னா அவளுக்கு தேவையானதே நம்ம ஹீரோட ஹார்மோன்ஸ் தான், இப்ப அதை வச்சு அவன் ஒரு பர்ஃப்யூம் ரெடி பண்றேன்னு சொல்லும்போது அதை ஈஸியா எடுத்துடலாம்ல. சோ அதனால ரொம்பவே சந்தோஷமா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு அங்கிருந்து போவா. இவ இப்படி பண்ணிட்டு போனதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுல தூங்கிட்டு இருப்பான், நினப்பு வந்துருச்சு. சோ அதனால அவ பக்கத்துல இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் இவன் கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ற மாதிரியும் இவனே பயங்கரமா இமேஜினேஷன் பண்ணிட்டு இருப்பான். இதனால இவன் தூங்க முடியாம நைட்டு முழுக்க அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான். சொல்ல போனா இவன் நைட்டு முழுக்க தூங்கவே இல்ல, இதையே தான் நினைச்சிட்டு இருப்பான், இதை இப்படியே விட்டா நல்லா இருக்காது, நான் அவளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில வேலைக்கு போவான். அங்க போனா என்ட்ரன்ஸ்லயே நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு கை காட்டுவான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் கண்டுக்காத மாதிரியே இருப்பான். இப்படி அவன் வெறப்பா இருந்தாலும் அவனே அறியாம கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் இவனே கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு மாதிரி யோசிப்பான், இவ எப்பயுமே கம்பெனிக்குள்ள இருக்கிறதுனாலதான் இவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. சோ அதனால இவளுக்கு சில வெளி வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு இடத்துல ஃபிளவர்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம், அதை போய் நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை துரத்தி விட்டுருவான். நம்ம ஹீரோயின் வெளியே போன கொஞ்ச நேரம் கழிச்சு இவனோட பிஏ வந்து ஒரு நியூஸ் காட்டுறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஃபிளவர்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி நீங்க வெளியே அனுப்பிருந்தீங்கல்ல, அவ அப்படி போகும்போது ஏதோ ஆக்சிடென்ட் நடந்துருச்சு போல, அவளோட வண்டி எல்லாம் உடஞ்சு கிடக்குது, இந்த நிலைமையில அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பதற்றத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கிருந்து அடிச்சு பிடிச்சு ஓடுவான். போய் பார்த்தா ஆக்சிடென்ட் ஆன இடத்துல நிறைய பேர்
நின்றுட்டுருப்பாங்க. அங்கே யாரோ ஒருத்தர் ஆம்புலன்ஸ்லேயே ஏற்றுவாங்க. உடனே டாக்டர் கிட்டே நம்ம ஹீரோ கேட்பான், டாக்டர் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவரும் சொல்லுவார், அவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறமெல்லாம் கட் ஆயிருக்கு, இருந்தாலும் உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பதட்டத்தில் அவர் கூடவே போவான். அப்போ பார்த்து ஃபேங்குன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கும். இவனும் டக்குன்னு திரும்பி பார்ப்பான், பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு பெரிய அடிலாம் எதுவுமே பட கிடையாது. அந்த டாக்டரும் வேற ஒருத்தங்களை தான் சொல்லியிருக்காங்க, மிஸ்டர் ஃபேங் எனக்கும் ஆகல, இன்னொருத்தருக்கு தான் அடிபட்டு இருந்துச்சு, அவர் தான் நான் காப்பாத்தினேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ இவன் நல்லா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணுவான். நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் இவர் நம்ம மேல ரொம்பவே அக்கறையா தான் இருக்காரு அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல இவங்க எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்க்கு வந்துருவாங்க. அப்போ நம்ம பிஏ வந்து ஹீரோயின் கிட்ட உங்களோட ஹெல்மெட்டை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு மாதிரி கொடுக்கும்போது, இல்ல இந்த ஹெல்மெட் வேணாம், இதை தூக்கி போட்டுற, இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஹெல்மெட்டை வாங்கி கொடு அப்படின்னு மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினா அங்கிருந்து அவளோட ரூமுக்கு போயிருவான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அவனோட பிஏ கிட்ட, டேய் ஒரு ப்ரொபோஸ் பண்ண போறேன், அது பயங்கரமா இருக்கணும், அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வை அப்படின்னு சொல்லும்போது இந்த பிஏவும் பயங்கர ஆச்சரியப்படுறான், போடு நம்மளோட பாஸ் கடைசியில ப்ரொபோஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக நம்ம பிஏ ஒரு ரெஸ்டாரண்ட்டை புக் பண்றான். அந்த இடத்துக்கு இவங்களும் வராங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டே பாக்குறதுக்கு ரொம்பவே ரொமான்டிக்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த பிளேஸுக்கு ஏத்த மாதிரியே அந்த இடத்துல இன்னும் நிறைய கப்பல்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ப்ரொபோஸ் பண்ண போறதுக்கு நம்ம பிஏ தான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்க வெயிட்டர் கிட்ட டிஷ்ஷை கொண்டு போக சொல்லாம அதுக்கு பதிலாக ஒரு ரோஸை வச்சு அனுப்புறான். அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த ஃபிளவரை எடுப்பா. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் ப்ரொபோஸ் பண்ணிடுவான். இதுதான் சீனு. ஸோ எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு. ப்ரொபோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெயிட்டர் வந்து ஒரு லவ் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கான், நம்ம ஹீரோயினுக்கு ரொமான்டிக் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அதில் இருக்க ரோஸை எடுக்கலான்னு பார்க்கும்போது இவங்களுக்கு பின்னாடி இருந்த டேபிளில் ஒரு கப்பல் சேர்ந்துருக்காங்க. அதில் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டான், அதுவும் 33 ரோஸ் கொடுத்து. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் பயங்கர ஹாப்பியாக இருக்கா, ஏ சூப்பர் போடு போடு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் இந்த பிளான் அப்படியே ட்ராப் பண்ணிடுறான். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் 33 ரோஸ் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். இந்த லட்சணத்தில் இவன் ஒரே ஒரு ரோஸை கொடுத்தானா நம்ம ஹீரோயின் ரொம்பவே சீப்பாக நினைக்க மாட்டான். ஸோ அதனால அந்த ரோஸை வச்சிருந்த பிளேட்டை மறுபடியும் அப்படியே கொண்டு போயிட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோவோட பிஏ ஒரு 99 பூ வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் அனுப்பி விட்டுருவான். அவனும் சரின்னு சொல்லிட்டு போவான். போயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போ ப்ரொபோஸ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுவான். ஆக்சுவலாக நான் உன்னை இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னதே வேற ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ப்ரொபோஸ் பண்ணலான்னு வரும்போது அங்கிருந்த இன்னொருத்தன் வந்து அவனோட ஆள்கிட்ட 999 ரோஸை வச்சு ப்ரொபோஸ் பண்ணிடுவான். நம்ம ஹீரோவுக்கு இப்பயும் பல்ப் வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் வருது. இதை பார்த்து இவன் இன்னும் பயங்கர ஹாப்பியாக இருக்கா, இந்த லட்சணத்தில் நான் 100 பூவை கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணனா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொபோசலையும் கேன்சல் பண்ணிடுறான். கடைசியாக என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வழி இந்த காஸ்ட்லியான செயின் தான், இதை வச்சு அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுப்பான். சரி இந்த தடவையாவது இவன் ப்ரொபோஸ் பண்ணிடுவான்னு பார்த்தா மறுபடியும் இன்னொருத்தன் ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அதுவும் அவன் கொடுக்குற அந்த ரிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வச்சிருக்கிற அந்த செயினை விட ரொம்பவே வேல்யூ அதிகம். ஸோ அதனால நம்ம ஹீரோ இதையும் கேன்சல் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்காக இவனும் சிரிச்சுக்கிட்டு கிறுக்கைய மாதிரி கை தட்டிட்டு இருப்பான். ஆக மொத்தம் இவன் எதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தானே தெரியல. இந்த நேரத்தில் இவனோட பிஏவும் வந்து மெசேஜ் பண்ணுவான், பாஸ் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் எவ்வளோதான் பிளான் பண்ணி அனுப்பினாலும் அது எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு, ஆளை விடுங்க, இதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஐடியா கூட இல்லை, வேணும்னா என்னோட போனஸை கூட கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பான். இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வெளியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை கழட்டி நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விடுவான். ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை அந்த இடத்துல இருக்க ஒரு சிக்கன் கடையை பார்க்குறா. நம்ம ஹீரோயினும் சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதுக்கு பே பண்ணுறதுக்காக அவனோட கார்டை கொடுப்பான், 5-star ஹோட்டல் மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறான் இந்த மாதிரி கடையெல்லாம் ஃபோனில் மட்டும் தான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவள் வாங்குற சிக்கனுக்கு அவளே பே பண்ணிக்கிறான். வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் உட்காருவாங்க. நம்ம ஹீரோயினை அந்த சிக்கனை போட்டு வெளு வெளுன்னு விழுப்பா. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு சிக்கன் தான் அவ்வளோ பிடிக்கும், இப்படி இவன் சாப்பிட்றது ரொம்பவே காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட லிப்ஸில் அந்த சாப்பிட்ட திங்ஸ் எல்லாமே நிறைய ஒட்டிட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே அப்படியே தொடச்சிட்டு இருப்பான் என்னோட கையை வச்சு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் ரொமான்டிக் ஃபீலுக்கே போயிடுவான். நம்ம ஹீரோவும் தான் கொஞ்சம் ரொமான்டிக் ஃபீலுக்கு போயிடுவான். ஸோ அதனால அவனோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வெளியே வரும், வந்து அவளோட ரிங்கில் கலெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் காட்டும் போது நம்ம ஹீரோ ஒரு பெரிய மேப்பை வச்சிருப்பான். என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு சிக்கன் தானே ரொம்ப பிடிக்குது, அதனால அவளுக்கு அந்த சிக்கனை கொடுத்தே ப்ரொபோஸ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கான். ஸோ அதனால தான் இங்கே சிக்கன் கொடுக்கலாம், இந்த இடத்துல நம்ம ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பிளான் போட்டுட்டு இருக்கான் இந்த மேப்பில். இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஒருத்தர் மீட் பண்ணுவான். இவன் வந்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே க்ளோஸான ஒரு ஆள் தான். புதுசாக கொண்டு வந்த டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நீ கமிட்டடா சிங்கிளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. இவனும் பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, நான் இப்போ கமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களோட வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணல, அந்த பொண்ணு தான் இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இவருக்கு பயங்கர ஷாக்கு. இல்லப்பா என் கூட நீ வெளிநாட்டில் இருக்கும்போது எந்த பொண்ணையும் நீ லவ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை காட்டி அந்த பொண்ணை நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். நல்லா பார்த்துட்டு இல்லப்பா நான் இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஹீரோயினை யாருன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது இவனோட டாக்டர் கிட்ட போய் கூட விசாரிச்சிருப்பான். அப்போ அவர் கூட சொல்லியிருப்பாரு, கொஞ்ச நாள் வெளிநாட்டுக்கு போயிருந்த, அப்போ எங்க கூட காண்டாக்ட்லே இல்லை, அந்த நேரத்தில் தான் நீ அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார். இல்லை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணியிருந்திருப்பான். நான் வெளிநாட்டிலேயே அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால தான் அவன் இப்போ வந்து என்ன லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா இப்போ இவர் இப்படி சொல்லவும் இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னா எந்த வகையிலயும் அவளுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ எதை வச்சு என்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டா? சோ அப்படின்னா அவ ஏதோ ஒரு பிளான் போட்டுதான் என்கிட்ட சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எனக்கு இப்போ உடனடியா அவளோட டீடைல்ஸ் எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஏ கிட்ட சொல்லும் போது அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவான். இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு இடத்துல ஜாலியா நடந்து போயிட்டு இருப்பான். அந்த வழியா தான் அப்ப நம்ம ஹீரோவும் வருவான். இவளை பார்த்துட்டு செம்ம கோவத்துல அவகிட்ட வந்து கேட்பான், ஹே உண்மையை சொல்லு, நீ யாரு, எதுக்காக என்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சுத்திட்டு இருக்க, உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம அவளுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்பான். இல்லையன் அப்படின்ற உண்மையா இவங்கிட்ட சொல்லவும் முடியாது. அதே சமயம் வேற என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ திருத்தின்னு முடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். சோ இதனால நம்ம ஹீரோட மெமரிஸ் எல்லாமே மறக்கும்னு நினைப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல, அவன் நம்ம ஹீரோயினோட இருந்த அந்த ஃபியூச்சர் மெமரிஸ் எல்லாமே அவனோட மைண்டுக்கு வந்து போகுது. இல்ல கூட நம்ம ஹீரோ ஹீரோயின் கூப்பிட்டு ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிருப்பான். அவன் பண்ண ப்ரொபோஸ்க்கு நம்ம ஹீரோயினும் நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். நீ வேற ஒருத்தன் தான் லவ் பண்ற, என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ அந்த இடத்துல மாஸ்க் போட்டிருப்பான்ல, சோ அதனால அது வேற ஒரு ஆளுன்னு நினைச்சுக்கிறான். சோ இதை கேட்டுட்டு இவ்வளவு அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருப்பான். அவர் என்ன சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் இப்போ வேற ஒருத்தர் லவ் பண்ண சம்மதிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கும் இது தெரியாது இல்ல, ஏன்னா அவளோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சு புது மெமரிஸ் தான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சோ இதை பத்தி அவளுக்கு ஒண்ணுமே தெரியாம யோசிச்சுட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து இவ மலையில நினைய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு யாரோ ஒருத்தங்க கொடை கொண்டு வராங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜான் தான். இவ கூடயே வந்து உட்கார்றான். அது மட்டும் இல்லாம இவ கொஞ்சம் சோகமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சாக்லேட் எல்லாம் கொடுப்பான். இங்க பாரு, எனக்காவது நீ ரொம்பவே சோகமா ஃபீல் பண்ணினா என்ன நினைச்சுக்கோ, இல்லைன்னா என்ன கூப்பிடு, நான் வந்து பேசுறேன், இதுக்கப்புறம் நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுவான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் எதையோ ஒன்னு யோசிச்சிட்டே இருப்பா. உண்மையை சொல்லுங்க, நிஜமாவே இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கோம் தானே, ஏன்னா உங்களோட ஸ்மைலே இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஏதோ தெரிஞ்ச ஒருத்தர் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல நம்ம இப்பதான் ரீசெண்டா மீட் பண்ணிருக்கோம், இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருப்பான். இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. இவன் மலையில நினைஞ்சுக்கிட்டு அவனோட ஆபீஸ் வரைக்கும் வந்துருவான். அப்போன்னு பார்த்து இவனோட கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆள் வந்திருப்பாங்க, ஒரு லேடி. அவங்களோட பேரை வந்து நம்ம ஹீரோ தப்பா சொல்லிடுவான். இருந்தாலும் இவங்க அதை பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மலையில நினைஞ்சிருக்கிறத பாத்துட்டு அவனோட பிஏ வேற அவசரப்பட்டு எல்லாத்தையுமே வளரலான்னு வந்துருவான். மலையில நினைஞ்சு போயிட்டீங்களா, இதனால உங்களோட மெமரிஸ் எல்லாம் மறந்துருக்குமே அப்படின்னு அவன் சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு வாய போத்திடறான். ஏன்னா பக்கத்திலே அவனோட அங்குளும் இருந்திருப்பாரு. இவருக்கு இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு இருக்கிற அந்த நோயை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவுக்கு மறந்து போன கேர்ள்ஸோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அவனோட பிஏ வந்து ஞாபகப்படுத்திட்டு இருப்பான், வந்து உங்களுக்கு முக்கியமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயினோட இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இவளை வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு மாதிரி சொல்லுவான். நல்ல வேலை இவங்களோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மறக்கல. அம்மா எதுக்கு ஃபயர் பண்றீங்க, அவங்களோட உங்களோட ஒய்ஃபா மாத்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ரொம்பவே கடுப்பாயிட்டு அவனை பார்ப்பான். சொல்றதை மட்டும் செய்யிடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் எல்லாம் வரும், நாங்க உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அவளும் கடுப்பாவா, ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவளும் அசிஸ்டன்ட்டும் சாய் கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இந்த ரூமுக்கு வரதுக்காக நாங்க ஒரு பொய் சொல்லிட்டு தான் வந்தோம், உங்க சிஸ்டரோட பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அதை கேட்டு அவள் ஆச்சரியப்படல. ஏன்னா இந்த விஷயம் அவளுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட சிஸ்டர் கால் பண்ணி அவளோட பொண்ணு இந்த இடத்துக்கு வரலன்னு சொன்னான். சோ அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என் சிஸ்டரோட பொண்ணு நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் எதுக்காக நான் உங்களை கூடவே வச்சிருக்கேன் தெரியுமா, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் ரொம்பவே ஹாப்பியா சாயை கட்டி பிடிப்பாங்க. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. இவன் ஒரு ஹோட்டல்ல ஆன்லைன்ல ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வெயிட்டர் கெட்டப் எல்லாம் போட்டுட்டு வருவா. வந்துட்டு அங்கிருந்த சோஃபால சாரின்னு சொல்லி எழுதி வைப்பான். அது மட்டும் இல்லாம பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பா. சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மீட்டிங் அட்டன் பண்ண முடியாம அந்த லேப்டாப் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இவகிட்ட வருவான். உனக்கு என்ன வேணும், இங்க பாருங்க நான் உங்களை ஏமாத்த கிடையாது, நீங்க எதுக்காக நான் உங்களை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, சரி ஓகே நீ என்ன ஏமாத்தலைன்னு வச்சுக்கோ, எதுக்காக எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுத்தின அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பேசாம இவங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமா, நான் ஒரு ஏலியன, இவனோட ஹார்மோன் எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்பா. கடைசியில அதை எதையுமே சொல்லாம இங்க பாருங்க அது என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லுவா. சரி ஓகே நீ சொல்லாமே இருந்துக்கோ, என்னோட கம்பெனில மறுபடியும் நீ உன்னோட வேலையை கண்டினியூ பண்ண, ஆனா இதுக்கப்புறம் எனக்கும் உனக்கும் எந்த வித தொடர்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிருவான். இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில இந்த ஆபீஸ் ரூம்ல ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கும். ஒரு கம்பெனியை சேர்ந்தவங்க வந்து இவங்களோட கம்பெனியை பார்க்க வருவாங்க. அவங்க கிட்ட இவங்க ஆளுங்கள யாரோ ஒருத்தங்க ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் வாங்குற விஷயமா ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கணும். சோ இந்த ஒர்க் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் ஆனது. இந்த ஒர்க்கை நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துறான். கர்சன் சொல்றாங்க இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் ஆனது, சோ இது அவளால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ கேட்காம இல்ல இல்ல இது அவதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் புலம்பிக்கிட்டு அவங்ககிட்ட வந்து, சார் என்னாலதான் இதை பண்ண முடியாதுன்னு தெரியுது இல்ல, அப்ப எதுக்காக இதை என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு நான் தான் பாஸ் நீ கிடையாது, நான் சொல்ற ஒர்க்கை நீ பண்ற, உன்னால முடியலன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போ, இல்ல இல்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பயங்கரமா அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மாம் வீட்டு காட்டுவாங்க. அந்த இடத்துல அவங்க காஃபி குடிச்சுக்கிட்டு அவங்களோட பிரதர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, அதாவது நம்ம அங்கிள் கிட்ட. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேக்குது. உடனே இவங்களும் நம்ம லீயே தான் யாரோ ஒருத்தங்க பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போவாங்க. இந்த பக்கம் நம்ம லீயை மீட் பண்ண வந்தது நம்ம அசிஸ்டன்ட்னு தெரிய வருது. சோ அவ உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்பயும் போல அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அசிஸ்டன்ட் வந்து இவனுக்கு சில
ஐடியாலாம் கொடுப்பா இந்த ரூமை விட்டு வெளியே போறதுக்காக. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நீ இந்த பெயிண்டிங் விட்டுட்டு உங்க அம்மா சொல்ற மாதிரி படிக்கணும், இல்லைனா உனக்கு பெயிண்டிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஃபேமிலியை விட்டு நீ தள்ளி போகணும் யார் கண்ணிலையும் படாத ஒரு இடத்துக்கு. அப்படி போயிட்டினா நீ நல்லபடியா பெயிண்டிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம லீக்கு வந்து இந்த ரெண்டு ஐடியாவும் பிடிக்கல, வேற ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, வேற ஒரு ஐடியா இருக்கு, ஃபர்ஸ்ட் நீ படிச்சு முடி அப்புறம் பெயிண்டிங் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆனா எனக்கு சில சப்ஜெக்ட் எல்லாம் தெரியாது நான் வீக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதை பத்தி நீ கவலைப்படாத உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லும்போது, இவ பண்ற இந்த ஹெல்ப் எல்லாம் பார்த்து நம்ம லீயும் அப்படியே தட்டி கொடுப்பான். அப்போன்னு பார்த்து இவளோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, சோ இவ ஆமையா மறப்போறோம். அப்போன்னு பார்த்து நம்ம ஸ்டெப் மாம லீய பாக்கிறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. அந்த இடத்துல நம்ம லீயும் அவளை பெட்ஷீட் எல்லாம் போட்டு மூடி வச்சிருப்பான். இவங்க வந்த உடனே அங்க யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை ஓபன் பண்ணுவாங்க. நம்ம லீயும் மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம அசிஸ்டன்ட் ஒரு ஆமையா மாறிட்டா. டேய், ஆமைகிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருப்பான். இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. இவ பாவம் காலையில இருந்து ஒர்க் மட்டும் தான் பண்ணிட்டே இருக்கா, அப்ப இவ ரொம்பவே டயர்ட் ஆயிட்டு உட்காந்துட்டு இருந்த மாதிரியே தூங்க போயிருவான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவளை வந்து பிடிச்சிருவான். பரவாயில்ல, இந்த வேலையை பொறுமையாவே பண்ண, வீட்டுக்கு போ அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இல்ல இல்ல நான் இந்த வேலையை முடிக்காம இன்னைக்கு வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் உட்காந்து ஒர்க் மட்டும் தான் பார்ப்பான். இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில அந்த இன்னொரு கம்பெனிக்காரங்க வந்துருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் உருவாக்குன அந்த டிசைனை வச்சுக்கிட்டு அவளோட பிரசன்டேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இதுல இருக்க ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜான் தான். இவன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்குவாங்க. அவர் வந்து நம்ம ஹீரோயின் உருவாக்குன அந்த டிசைன் அப்புறம் அவளோட பேச்சு திறமை இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு கொடுத்துருவாரு. நம்ம ஹீரோயினும் இதனால ரொம்பவே ஹாப்பி ஆயிருவா. அதுக்கப்புறம் அவ கிளம்பலான்னு பார்க்கும்போது தடுக்கி விழுந்துருவா. இந்த நேரத்துல நம்ம ஜான் தான் அவளை பிடிப்பான். ஒன்னும் இல்ல, நான் நேற்று நைட்டு முழுக்க வேலை பார்த்தேன், சோ அதனாலதான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போவா. அது மட்டும் இல்லாம இந்த தடவையும் நம்ம ஜான் ஹீரோயினுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கினால அந்த கான்ட்ராக்டை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு ரொம்பவே கெத்தா பேசிட்டு போவான். என்னாலையும் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுல ஒரு சில மிஸ்டேக் எல்லாம் இருக்கு. இது இவனும் பாத்துட்டு இருக்கும் போது இவனோட பிய வந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான். அட பரவாயில்ல விடுங்க சார், இப்பதானே இவ ஃபர்ஸ்ட் டைம் பண்றா, போக போக அவளே சரி பண்ணிக்குவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வீட்டுல இருப்பா. அப்போ அவகிட்ட நம்ம அசிஸ்டன்ட், இன்னைக்கு என்னோட சிஸ்டம் ஓவர் ஹீட் ஆகி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சோ அதனால நான் மறுபடியும் ஒரு ஆமையாவே மாறிட்டேன் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட ஆபீஸ்ல இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒரு போட்டோவை பார்த்துட்டு ஏதோ முன்னு முன்னு பேசிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நம்ம ஹீரோயின் தடுக்கி விழும்போது நம்ம ஜான் பிடிச்சிருப்பான்ல, சோ அதை பார்த்துதான் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் லவரா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சோ இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கும் தெரிய வந்து அவன் ரொம்பவே கோவப்படுவான். அதனால அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கிருக்கால, அந்த மொத்த அபார்ட்மெண்ட்டையும் இவன் ஒருத்தனே வாங்கிடுறான். சோ இதனால இந்த இடத்துல தங்கிருக்க இவங்க எல்லாரும் வெளியே போனோம். இந்த நேரத்துல நம்ம சாயும் இதை நினைச்சு அழுந்துகிட்டே இருப்பாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்கு இந்த ரூமையே கொடுத்தான், அவன் எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இங்க வருவான்னு நான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா இப்போ இந்த இடத்த விட்டு போக சொல்லிட்டாங்கன்னா நான் எப்படி அவனை மறுபடியும் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் ரொம்பவே வருத்தப்படுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி, இங்க பாருங்க, என் மேல ஏதாவது உங்களுக்கு ஒரு கோவம் இருந்துச்சுன்னா அதை என் மேல மட்டும் காட்டுங்க, எதுக்காக என் கூட இருக்கிறவங்க மேல காட்டுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பா. நான் உங்களை எதுவுமே பண்ண கிடையாது, அந்த பில்டிங் மட்டும் தான் வாங்கினேன், அதுதான் பிரச்சனையே. என் கூட சாயின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களோட எக்ஸ் லவர் அவங்க மறுபடியும் பாக்கணும்னா அவங்க அதே இடத்துல தான் இருக்கணும், பிளீஸ் தயவு செஞ்சு அவங்கள அதே ரூம்ல இருக்க விடுங்களேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டான். உடனே நம்ம ஹீரோயினும் கோவப்பட்டு, உங்களுக்கு எல்லாம் லவ்னா என்னன்னு தெரியுமா, என்ன சொன்ன லவ்னா என்னன்னு தெரியுமாவா, அது ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா, அப்படி தெரிஞ்சா நீ எதுக்காக என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லுவான். சோ இப்படி உங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதோடய இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட பாக்குறேன். தேங்க்யூ.